வணக்கம். மத்திய அரசு இந்த ஹஜ் யாத்திரைக்கான மானியத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டால் இது நல்ல மேட்ரு தான். ஏன்னா இந்த மதம், மத நம்பிக்கைகள் இதெல்லாமே வந்து மனம் சார்ந்தவை. மனம் சார்ந்த விஷயங்களுக்கும் ஒரு அரசாங்கம் கேரண்டி கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் அது வேற வெல்ஃபேர் ஸ்டேட். இப்போ இன்னைக்கு வந்து எல்லாமே தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு தான் போயிட்டுருக்கு. இப்போ எங்கள் பக்கத்தில் எடுத்திங்கன்னா வந்து தலைநகரம், அதே போல் அந்த போலவரம் ப்ராஜெக்ட், காசை வந்து கசிய விடுது மத்திய அரசு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த ஹஜ் பயணத்துக்கான மானியத்தை ரத்து பண்ணிங்க, ஓகே, இட்ஸ் ஓகே. ஒரு எக்கனாமிக்கல் எமர்ஜென்சியை கொண்டு வாங்க. இப்போ எத்தனை வெட்டி செலவுகள், இப்போ வந்து எல்லாமே தேவைகள், தேவைகள் வந்து அமிதமானவை, வான்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் பட் த ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட். அப்படி இருக்கும்போது எதுக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அது முக்கியம். இப்போ ஹஜ் பயணத்துக்கு மானியத்தை ரத்து பண்ணுற நல்லா இருக்கு, அதே போல் எல்லா கருமத்தையும் ரத்து பண்ணுங்க. எது இந்த என்ன மானச சரோவரம், கைலாயம் எல்லாத்தையும் ரத்து பண்ணு. இப்போ பழுத்த ஆன்மீகவாதி மனுஷனை வந்து தூக்கி போட்டுரு, கடவுளை தலைமையில் வச்சுக்கிட்டு கொண்டாடுன்னு சொல்ல மாட்டான். ஈஸ்வரோ மனுஷ ரூபேனா, நம்முடைய சக மனிதன் தான் கடவுள். எங்கள் பக்கத்தில் என்டிஆர் கூட அதான் சொன்னார், சமுதாயமே என் கோவில், ஏழை மக்களே என் தெய்வங்கள். இல்லை ஒரு இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இதை வந்து நான் நபிகள் நாயகம் அவருடைய அந்த மொழிகள், நபி மொழின்னு போடுவாங்க அப்பப்போ, அதில் படிச்சிருக்கேன் நான், எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஹி வாஸ் ஸோ ப்ராக்டிக்கல். இப்போ இந்த என்னது இந்த சபரிமலைக்கு மாலை போடுவாங்க, வசதி இருக்குது போட்டுக்க, பிரச்சனை இல்லை, அஞ்சு வட்டிக்கு வாங்கி போட்டு போவான். இதைத்தான் நான் வந்து எதிர்க்கிறேன். இப்போ இந்த இன்னும் சொல்லப்போனேன், ஒரு படி மேலே போய் சொன்னான், இப்போ வந்து நம்ம அரசியல் சாசனத்திலேயே வந்து மதச்சார்பற்ற அரசு அப்படின்னு ஒரு டேக்லைன் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், நாத்திக அரசு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டோன்னு வைங்க, எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட்டில் ஒரு 10% நிதி மிச்சமாகும், உருப்படியாக ஏதாச்சும் செய்யலாம். எல்லாம் வெட்டி இந்த நிலத்தில் கால் பாவாத சமாச்சாரங்கள் இதெல்லாம் தனி மனிதர்கள் அவரவர்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்து, அவர்களுடைய மனநிலையை பொறுத்து அவங்க செய்துக்கலாம். இப்போ இந்த இஸ்லாமிலேயாவது பரவாயில்ல, அந்த ஹஜ் என்பது ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக விதிக்கப்பட்டிருக்கிறது. அது கூட வந்து அப்பா அம்மாவுக்கு சோறு போடாத, அஞ்சு வட்டிக்கு கடன் வாங்கு, கூட்டி கொடு காட்டி கொடு, வந்த பணத்தில் ஹஜ் பயணம் போன்னு சொல்லலை. அதை நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்து மதத்தில் அப்படி எந்தவித கட்டாயமும் கிடையாது. இது வந்து என்னடான்னா எல்லாமே ஷார்ட்கட், அதாவது சகசரநாமம் சொல்லும்பாங்க, சகசரநாமம் சொல்லும்பாங்க, சகசிரம்னா ஆயிரம், ஆயிரம் பேரை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்து தொண்டை எல்லாம் புண்ணாயிரம். அதுக்கு என்ன பண்ணுவான்னா அதுக்கு ஒரு மூல மந்திரத்தை கொடுப்பான், அதில் ஒன்று வரும் சகசரநாமதத்துல்யம் அப்படின்னு வரும், அந்த மந்திரத்தை சொன்னால் போதும். இப்போ ராமாயணம் அது பெரும் காப்பியம், அதை வந்து புரிஞ்சிக்கிட்டு பா
நாராயணம் என்ற கெப்பாசிட்டி எல்லாருக்கும் இருக்காது. அதனால என்ன சொல்ற, நீ ராமான்னு சொல்லு போதும். இந்த ஷிரடி பாபா வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கும். யாரோ ஒருத்தர் வந்து, நான் வந்து திரிவேணி சங்கமத்துக்கு போறேன் அப்படிம்பாரு. உடனே பாபா வந்து தன்னுடைய காலடியில் இருந்து அந்த மூன்று நதிகளையும் வந்து ஒரு நீர்வீழ்ச்சி போல பொங்க பண்ணுவார். அதே போல இங்க வந்து பக்தி, ஆன்மீகம், மதம், இது எல்லாமே வந்து மனம் சார்ந்த விஷயங்கள். இதை வந்து இந்த பௌதிகமான விஷயங்களோட போட்டு குழப்பிக்கிறாங்க. வந்து ஒரு தீர்த்தஸ்தலமா, தீர்த்தஸ்தலம், புண்ணியக்ஷேத்திரம் இதெல்லாம் சொல்கிறாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு காலத்தில் வந்து ஃபெசிலிட்டி கிடையாது, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. அவன் வந்து நூடுல்ஸ் ஆகி போய் சேர்றதுக்குள்ளே ஒரு 100 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி அப்படி கிடையாது. பைசா கையில் பைசா இருந்தால் போதும், எந்த கபோதியும் எந்த பிக்காலியும் எந்த ஈத்தரையும் போய் சேர்ந்துடலாம். இந்த மக்கள் கூட்டம் ஒரு இடத்துல கூடுதுன்னா உடனே அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் என்னென்னா, முதல்ல வந்து அந்த சுற்றுச்சூழலை நார் அடிச்சிருவாங்க. சுகாதாரம் அது நாசமாக போயிடும். இது நான் வந்து ஏதோ அது என்ன சொல்கிறது திருச்சி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம நண்பர் ஒருவர் இந்த சபரிமலை யாத்திரைக்கு போனார், அந்த பம்பா நதியில் மூழ்கி எழுந்தார், அவ்வளோதான், மேட்டர் ஓவர். இந்த வெள்ளை அணுக்களை மட்டும் குறி வச்சு வேட்டையாடக்கூடிய வைரஸ் ஒன்று அட்டாக் ஆயிடுச்சு. சொத்தையே வித்தாச்சுப்ப, சொத்தையே விற்று கடைசியில் வந்து இந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை ஜிப்மர், அங்கேதான் வந்து பாவம் அரசாங்கத்துக்கே வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு அவருக்கு உண்டான அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு தேவையா, இதை யோசிக்கணும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஹஜ் பயணம் பார்க்க நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு, ஆனால் ஸ்பாட் இப்போ அங்கே வந்து எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, ஆனாலும் அங்கே ஸ்டாம்பைடு நடந்தது, மக்கள் இறந்தார்கள். இதை புரிஞ்சிக்கணும். நான் என்ன சொல்கிறேன், அரசாங்கம் அப்படின்னா என்ன, கவர்ன்மெண்ட். கவர்ன்மெண்ட் என்பது கவர்னன்ஸ், நீ மேற்பார்வை செய், அவ்வளோதான். நீ போய் நடத்தாத, அரசாங்கம் போய் நடத்தப்படாது, அரசாங்கம் மேற்பார்வை செய்யணும், அவ்வளோதான். அதனால் இந்த முகநூல் நண்பர் எம்எம் அப்துல்லா அவர்கள் திராவிட பொருளாதாரம் அப்படின்னு ஒரு புது சப்ஜெக்டை வந்து அரேஞ்ச் பண்ணி, அதுக்கு அவர் தாத்தா அந்த சப்ஜெக்ட், திராவிட கொள்கைகள் பின்பற்றுவதனால் வரக்கூடிய அந்த இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், அந்த ஹியூமன் ரிசோர்சஸ் அதை எப்படி டெவலப் ஆகுது, இதை பற்றியெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பேசியிருக்கார். நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், மதச்சார்பற்ற அரசு அப்படிங்கிறது எப்படி ஆகுதுன்னா, இந்த என்னது இந்த நடுநிலை நக்கிகள் மாதிரி இருக்கு, நாத்திக அரசு, அவ்வளோதான். நீ உன்னுடைய வீட்டில் மூடிய கதவுக்கு பின்னால் உன்னுடைய மத கடமைகளை நிறைவேற்றிக்கணும். நீ வெளியே வந்தாச்சா, யூ ஆர் அன் இண்டியன், அவ்வளோதான். நீ வந்து என்ன சொல்கிறது, லா ஆஃப் லேண்டு, சட்டத்தை மதிக்கணும், ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக நடந்துக்கணும், அவ்வளோதான். பார்ப்போம், இதெல்லாம் நான் ஆகிறதா போகிறதா. இப்போ நான் வந்து இந்த மோடிக்கு யோசனைகள்லேயே வந்து முக்கியமாக சொன்ன யோசனைகள் வந்து என்னென்னா, சரி எல்லாம் பழைய கதை, அந்த லிங்கை கீழே கொடுக்குறோம், பொறுமை இருக்கிறோம், பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.